ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் பார்க்க போகிறது வந்து கோவக்காய் பொரியல். கோவக்காய் பொரியல் வந்து நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் வாரம் ஒரு தடவையோ கோவக்காய் கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க இதை நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நான் இந்த பவுடர் பொடி பண்ணி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் இது தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்கள் கூட இதை சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணது, கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். நான் வந்து அந்த கோவக்காய் ஒரு 300 கிராம் எடுத்து அந்த பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம வறுத்து திரிக்கிறதுக்கு. இந்த சாமான்லாம் வறுத்து நம்ம திரித்து போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் பொரியல். அதனால் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வந்து வேர்க்கடலை. வேர்க்கடலையும் வறுத்து திரித்தா நல்லாயிருக்கும். இது வந்து வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு கிடச்சுன்னா வெள்ளை எள்ளு, இல்லைன்னா கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க. எள்ளு போட்டு வறுத்து நம்ம திரித்து அந்த பவுடரை போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அப்படி பண்ணுவோம், நீங்களும் அதை மாதிரி பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்கிறது. வாங்க, நம்ம இது வறுக்கிறது என்னங்கிறத வறுத்துக்கிடுவோம் பார்ப்போம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம இருச்சட்டி வச்சுக்கிடுவோம். திரிச்சட்டி வச்சுட்டு முதல்ல கடலைப்பருப்பை போடுவோம். கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு இது எண்ணெய் விட வேண்டாம், வெறுமனே வறுத்தா போதும். கொஞ்சம் வாசம் வர நெல்லையும் வறுத்தா போதும். கடலை பருப்பு மல்லியும் போட்டுருவோம். மல்லி போட்டுட்டு ஒரு சின்ன சின்ன மிளகாய், வரமிளகாய் 4 மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு. இப்போ நம்ம வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கிடுவோம். இந்த வெள்ளை எள்ளுங்கிறதுனால கொஞ்சம் கடைசியில் நம்ம போட்டுக்கலாம். வேர்க்கடலையை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கும். இந்த வெள்ளை எள்ளும் போட்டு வறுத்துக்கும். லேசாக எள்ளை வந்து கொஞ்சம் பொரியட்டும். வெள்ளை எள்ளு வந்து டக் டக்குன்னு கொஞ்சம் பொரியும். பொரிஞ்சதும் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம இதை தட்டிடலாம். இப்போ பாருங்கள், இதை வறுத்து தட்டிட்டோம் எல்லா ஜாமானையும். இப்போ நம்ம தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துட்டோம்னா வாசமாக இருக்கும். இதெல்லாம் தண்ணி விடாமல் பொடி பண்ணிக்கணும், நிறையா பொடி பண்ணிக்கணும். தேங்காயும் நம்ம நல்லா வறுத்துக்கிடுவோம். தீயை சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், நமக்கு வறுத்தது போதும். இதையும் தட்டிடலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கிடுவோம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போடுவோம். கடுகு போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போடுவோம். உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பொரிஞ்சதும் 2 ஜீரகம் போட்டுக்கோங்க வாசத்துக்கு. போட்டுட்டு
கடுகு உளுந்தம் பருப்பு வந்து பொரிஞ்சிடும். வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினதும் இது கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிடுவோம். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டீங்கன்னா உப்பு, தக்காளிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சுகர் உள்ளவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கோவக்காவும் போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம். எண்ணெயிலே கோவக்காவை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு லேசாக தண்ணி கழிச்சு மூடி வச்சிடுவோம். நல்லா வதக்கிட்டு லேசாக தண்ணி கழிச்சு மூடி வச்சுட்டோம்னா, மூடி வச்சுட்டு அது வேகத்துக்குள்ளே நம்ம அதை வறுத்து வச்சுருக்க பொடியை திரிச்சு வந்துடலாம். அது ஆறுனதும் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. லேசாக தண்ணி தெளிச்சு வேகட்டும். வேகட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இதில் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பொடியை திரிச்சு வந்துடலாம். வச்சுருவோம், மூடி வச்சுட்டு அது வாட்டில் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே பொடி திரிச்சுட்டு வந்துடும். மிக்சியில் போட்டு கொஞ்சம் குற குறப்பாக திரிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மெய்யா வேண்டாம், குற குறன்னு திரிச்சு வச்சுருக்கோம். இதை மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போடாமல் இதுலேயே வேகணும். திண்டி திண்டி கொடுத்து நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பவுடரை போட்டு வேகணும். அதுவும் வேகத்துக்கு நல்ல மூடி போட வேண்டாம். மூடி போடாமல் வேக வச்சா தான் நல்ல கொஞ்சம் மொறு மொறு வேகணும். வெந்துருச்சு. அந்த பொடியை போட்டு திண்டி இறக்கிடுவோம். பொடியை போட்டு திண்டு இறக்கும் போது நல்ல வாசமா இருக்கும். பொடியை போட்டு அந்த ஒன்று போல சேர்ந்து வரணும்னு வச்சுட்டு அப்படியே நீங்கள் இறக்கிடலாம். இது ரசம் சாதம், சாம்பார் இதுக்கெல்லாம் அந்த பொரியல் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இவ்வளோ வசதி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இறக்கிடலாம். பொரியை போட்டு லேசாக திண்டி இறக்கிற வேண்டியது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரசசாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட் வந்து இதை வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. கோவக்காய் பாவக்காய் பொரியல் வச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.